ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஆத்தர் மைக்கேல் நியூட்டன் எழுதுன த ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் இந்த புக்கோட சம்மரி தான் பார்க்க போறோம். நிறைய மக்களுக்கு இறப்புனா ஒரு பயம் இருக்கும். சிலருக்கு இறப்புக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற ஆர்வம் இருக்கும். சின்ன வயசுல இருந்தே நல்லது செய்ய அப்பதான் சொர்க்கத்துக்கு போவ, இல்லைன்னா நரகத்துலதான் சிக்கி தவிக்கணும் அப்படின்னு சொர்க்கம் நரகம் பத்தின நிறைய விஷயங்கள் நம்ம காதுல விழுந்திருக்கும். சொர்க்கத்தோட அழக விவரிக்கிறத விட நரகத்தோட கொடூரத்தை விவரிக்கிறப்பதான் பயம் அதிகமாகி நரகத்துக்கு போகவே கூடாது அப்படின்னு நிறைய மக்கள் கெட்ட விஷயங்களை தவிர்த்துருவாங்க. வானத்துல இருக்க ரெண்டு பெரிய இடங்கள் இந்த சொர்க்கமும் நரகமும் தான். ஒன்னு பச்சை பசேல்னு அழகான செடிகள் பூச்சிகள் நிறைந்த சோலை வனமா இருக்கும். அங்க நம்ம என்ன நினைச்சாலும் நிமிஷத்துல ஜீபூம்பா மேஜிக் மாதிரி கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். சந்தோஷம் அந்த சொர்க்கத்துல கொட்டி கிடக்கும். ஆனா இன்னொரு பக்கம் இந்த நரகத்துல நெருப்பு கொடுமனு மனுஷன் செத்து செத்து பொழைப்பான். அங்க மனுஷனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்க. சின்ன சின்ன டார்ச்சரெல்லாம் சொல்லி இப்படிதான் நரகத்துல கொடுமைகள் நடக்கும்னு நம்மள பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி பல கொடுமைகள் நடக்கும். அன்னியன்ல வர மாதிரி என்ன சட்டிக்குள்ள மனுஷனை முழுசா முக்கி எடுப்பாங்கன்னு கேட்டதுமே இங்க அள்ளுவிடும். ஆன்மீகம், ஆற்றல், உயர்ந்த சக்தி, வாழ்க்கை, இறப்பு, நோக்கம், இது எல்லாத்தையும் எப்படி ஒரே விஷயத்துல கனெக்ட் பண்ணி பாக்குறது, அதுக்கான சிறந்த புக்கு தான் ஆத்தர் மைக்கேல் நியூட்டன் எழுதுன ஜேர்னி ஆஃப் சோல்ஸ். நான் முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களையும் விவரிச்ச ஆத்தர் இந்த புக்ல எழுதிருப்பாரு. இந்த உலகத்துல ஆட்டம் போட்டு கொண்டாடி வாழ்ந்த மனுஷனோட ஆன்மா இந்த பூமியில இருந்து போறப்போ அதோட பயணம் எப்படி இருக்கும், என்னென்ன மர்மங்கள் அதுல ஒளிஞ்சிருக்கு, இதெல்லாத்தையும் ஆத்தர் நியூட்டன் விளக்கிருப்பாரு. டாக்டர் மைக்கேல் நியூட்டன் ஒரு ஹிப்னோ தெரபிஸ்ட். மனசுக்குள்ள ஆழமா ஒளிஞ்சிருக்க ஞாபகங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க இவரே சுயமா ஒரு ஹிப்னாசிஸ் டெக்னிக்கை உருவாக்கியிருக்காரு. இந்த புக்கு எப்படி எழுதப்பட்டுச்சுன்னா, 29 மனிதர்களை சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்ல வச்சிருக்காங்க. அவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் பதிவு செய்யப்படுது. ஆழமான ஹிப்னாசிஸ்ல இருக்க மக்கள் அவங்க முன் ஜென்மங்கள்ல இந்த பூமியில எப்படி இருந்தாங்க, எந்த மாதிரி வாழ்ந்தாங்க இதெல்லாம் சொல்றாங்க. இறந்தா இப்படி இருக்கும், இறந்ததுக்கு அப்புறம் நம்மளை யாரு முதல்ல சந்திப்பா, ஆன்மாக்கள் உலகம் உண்மையாவே எப்படி இருக்கும், ஆன்மாக்கள் எங்கதான் போகும், ஆன்மாக்களா இருக்க நம்ம என்ன செய்வோம், இறந்ததுக்கு அப்புறமோ நம்ம ஏன் குறிப்பிட்ட உடலுக்குள்ள திரும்ப வரும், இது எல்லாத்த பத்தியும் அந்த 29 மக்களும் சில விஷயங்களை சொல்றாங்க. இத வச்சுதான் ஆத்தர் இந்த புக்கை எழுதியிருக்காரு. அவங்க சொன்ன கருத்துக்களோட தன்னுடைய கருத்தையும் ஆட் பண்ணி இந்த புக்கை எழுதியிருக்காரு. இந்த புக்ல இருந்து நீங்க என்னெல்லாம் கத்துப்பீங்கன்னு பாக்கலாம். இறக்குறப்போ எப்படி ஃபீல் ஆகும், இறந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பாப்பீங்க, என்ன உணர்வீங்க, ஸ்பிரிச்சுவல் வழிகாட்டல்கள் என்ன, கெட்ட ஆன்மாக்களுக்கு என்ன ஆகும், ஆசைகள் நிறைவேறாம இந்த உலகத்தை விட்டு பிரியிற ஆன்மாக்களுக்கு என்ன ஆகும், ஆன்மாக்கள் உலகத்துல நீங்க ஏன் குறிப்பிட்ட குழுவோட இணைக்கப்படுறீங்க, அதுல உங்க வேலை என்ன, திரும்ப இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு நீங்க எப்படி உடல்ல தேர்வு செய்யறீங்க, ஆன்மாக்களோட லெவல்ஸ் என்ன, பிகினிங், இன்டர்மீடியட், அட்வான்ஸ்ட், இந்த மூணு லெவல்ல எது நீங்க, இந்த பூமியில உங்களுடைய துணைய கண்டுபிடிக்கிறது எப்படின்னு எங்க முதல்ல கத்துப்பீங்க, உங்க வாழ்க்கையோட நோக்கம் தான் என்ன, இது எல்லாத்த பத்தியும் இந்த புக்கு உங்களுக்கு நல்லாவே எஜுகேட் பண்ணும். இந்த புக்கை நீங்க எதுக்காக வாசிக்கணும், சாவ பத்தின பயத்தை இது ரிமூவ் பண்ணிடும். நீங்க இறந்ததுக்கு அப்புறம் நீங்க ஆசைப்பட்ட அழகான இடத்துக்கு போவீங்க, அங்க உங்களை நல்லா பாத்துப்பாங்க, நோயே இல்லாத வாழ்க்கை கிடைக்கும், எவ்வளவு நாள் இருக்கணுமோ இருந்துட்டு நீங்களே உங்களுக்கு ஒரு பிசிக்கல் ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கலாம், அங்க நரகமோ இல்ல, அங்க கொதிக்கிற எண்ணெயும் இல்ல. இந்த விஷயங்கள் எல்லாம் ஆத்தர் நியூட்டனோட ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் புக்கு புரிய வைக்கும். இது மூலமா சாவ நினைச்சு ரொம்ப பயந்து வாழணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. இதை படிச்சதும் இந்த பூமி ஒரு கத்துக்கக்கூடிய இடம்தான், இங்க உங்களோட பலங்களை கண்டுபிடிச்சு அதை மாத்துறதுக்கான வேலையைதான் செய்ய போறீங்க அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுப்பீங்க. உங்க பயணத்தை எப்படி சாகா வரம் பெற்ற பயணமா மாத்துறது அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய வகையில இந்த புக்கு எழுதப்பட்டிருக்கும். இந்த வாழ்க்கைக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு குடும்பத்துலதான் நீங்க பிறப்பீங்க, உங்களை சுத்தி இருக்க நண்பர்கள் இருப்பாங்க, அதுவும் நீங்க தேர்வு செஞ்சுக்கிற மக்கள் தான் உங்களை சுத்தி இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு துணை கிடைக்கும், அவங்க உங்க வாழ்க்கையை இன்னும் அழகாக்குவாங்க. உங்க பயணத்தை நல்ல வழியில மாத்த அவங்க நிறைய முயற்சி பண்ணுவாங்க. ஆனா மாறணுமா மாறக்கூடாதா அப்படிங்கிற விஷயம் உங்க கையில தான் இருக்கு. சில மக்கள் அடாப்ட் ஆகி அதுக்கேத்த மாதிரி மாறிப்பாங்க. சிலர் இல்ல நான் மாறவே மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க. அவங்களோட பயணம் ரொம்ப நீண்ட பயணமாகவும் இருக்கும். ஆத்தர் மைக்கேல் நியூட்டன் உங்க ஆன்மாக்களோட டெவலப்மெண்ட் லெவல்ஸ் அப்புறம் அதனுடைய கலர்ஸ் இதெல்லாத்தையும் ஒரு டேபிளா போட்டிருக்காரு. இதுல முதல் லெவல் பிகினர், உங்க எனர்ஜி அதாவது உங்க ஆன்மாவோட கலர் பிரைட்டான வெள்ளை நிறத்துல இருக்கும். அடுத்த லெவல் லோவர் இன்டர்மீடியேட், இதுல உங்க ஆன்மா பளிச்சென்ற வெள்ளை நிறத்துல இல்லாம கொஞ்சம் சிகப்பு ஷேட்ஸ் கலந்துருக்கும், பட்டுன்னு மஞ்சள் நிறத்துல மாறக்கூடிய தன்மையும் அதுல இருக்கும். மூணாவது லெவல் இன்டர்மீடியேட், இதுல உங்க ஆன்மா மஞ்சள் நிறத்துல இருக்கும், இங்க வெள்ளை நிறத்துக்கான எந்த அறிகுறிகளும் இருக்காது. நாலாவது லெவல் அப்பர் இன்டர்மீடியேட், இதுல உங்க ஆன்மா டார்க்கான மஞ்சள் நிறத்துல இருக்கும், டீப் கோல்டு மாதிரியான கலர், இந்த நிறம் பட்டுன்னு நீல கலர்ல மாறக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கும். மத்த லெவல்ஸ்லாம் உங்களுக்குன்னு எந்த பொசிஷனும் இருக்காது, ஆனா இந்த லெவல்ல உங்களுக்கு ஜூனியர் பொசிஷன் கிடைக்கும். அஞ்சாவது லெவல் அட்வான்ஸ்ட்,
இதுல உங்க ஆன்மாவோட நிறம் லைட் ப்ளூ. இதுல மஞ்சளோட எந்த அறிகுறியும் இருக்காது. இந்த லெவல அடைஞ்சிட்டா உங்களுக்கு சீனியர் பொசிஷன் கிடைக்கும். 6வது லெவல் ஹைலி அட்வான்ஸ்டு. இதுல உங்க ஆன்மாவோட நிறம் வயலட் நிறத்துல இருக்கும். எக்ஸாக்டா வயலட்னு இல்லாம நல்லா டார்க்கான ப்ளூவிஷ் பர்பிள் கலர். உங்க ஆன்மாவை சுத்தி ஒளிரக்கூடிய லைட்டும் இருக்கும். இந்த லெவல்ல உங்களோட பொசிஷன் மாஸ்டர். அடுத்த லெவல்ல இருக்க எல்லாரும் ஓல்ட் ஒன்ஸ். அவங்களோட நிறம் டீப் பர்பிளா இருக்கும். சுத்தி ஒரு ஒளி இருக்கும். இதுதான் ஆன்மாக்களோட டெவலப்மெண்ட். நார்மல் வைட்ல இருந்து சுத்தி ஒளிரக்கூடிய லைட் ஃபார்மேஷனுக்கு ஒரு பாதுகாப்பாளர் மாதிரி நம்மளோட ஆன்மாவோட அமைப்பு மாறுது. நீங்க டெவலப் ஆக ஆக உங்களோட ஆன்மாவோட கலரும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த எனர்ஜி, இன்ஃபினிட்டி, டைம், இது எல்லாத்த பத்தியும் ஆத்தர் ஒவ்வொரு சாப்டர்ஸ்ல புரிய வைக்கிற மாதிரி விளக்கிருப்பாரு. இந்த ஆன்மா பிரபஞ்சத்துல இருக்க எந்த கிரகத்தை வேணாலும் தேர்வு செய்யலாம். கேலக்சிக்கு கூட அனுப்பப்படலாம். இந்த பிரபஞ்சத்துல இருக்க ஒவ்வொரு மூலையிலையும் நிறைய உயிரினங்கள் இருக்கு, ஆற்றல்களும் இருக்கு. ஆன்மாக்களால தன்னோட 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையும் ரீகலெக்ட் பண்ணி பார்க்க முடியுமா? இந்த பூமி உருவான கதைய சொடக்கு போட்ட செகண்ட்ல அந்த ஆன்மாவால பார்க்க முடியுமா? இந்த புக்ல இருக்க ஸ்பெஷல் விஷயமே ஆத்தர் ஹிப்னாசிஸ் மெத்தடை வச்சு இன்டர்வியூ பண்ண அந்த 29 மக்களோட உரையாடல்களை அப்படியே இந்த புக்ல பதிவு செஞ்சிருக்காரு. இவர் என்ன கேட்டாரு, அவங்க என்ன பதில் சொன்னாங்க, இதெல்லாமே தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இறந்ததுக்கு அப்புறம் எந்த வாழ்க்கையுமே இல்ல அப்படின்னா இந்த உலகம் கண்டிப்பா சுடுகாடாதா இருக்கும். இறந்ததுக்கு அப்புறம் என்ன வாழ்க்கை இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அப்படின்னு இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களும் தவறுகளை அதிகம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இறந்ததுக்கு அப்புறம் கெட்டவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னா மக்கள் இந்த உலகத்துல சரியானவங்களாவும் வாழ்வாங்க. இந்த புக்கு எழுதுறதுக்கான அந்த ஸ்பார்க்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட பத்தின ஆராய்ச்சிக்கான அந்த எண்ணமும் ஆத்தர் நியூட்டனுக்கு எப்படி வந்ததுன்னா, அவங்க கிட்ட ஒரு பெண்மணி பேஷண்டா வராங்க. இவரோ எல்லாரையும் ட்ரீட் பண்ற மாதிரி அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அந்த பெண்மணி ரொம்ப கவலையோட இருக்காங்க. ஏன் கவலையோட இருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்போ, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இங்க இல்ல அப்படின்னு அந்த பெண்மணி அழுறாங்க. இந்த உலகத்துல கண்டிப்பா உங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அப்படின்னு சொன்னப்போ, இல்ல, நிரந்தரமான உலகத்துல இருக்க என்னோட நண்பர்கள் யாரும் இங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டவரு, நிரந்தர உலகமா, அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்க அந்த பெண்ணும், இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்கு, அங்க நாங்க இப்படியெல்லாம் வாழ்ந்தோம் அப்படின்னு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு பத்தி சொல்றாங்க. சோ மனுஷங்களை ஹிப்னாசிஸ் மூலமா அவங்களோட கடந்த காலங்களை சொல்ல வைக்கலாமே அப்படிங்கிற எண்ணத்துலதான் ஆத்தர் இந்த 29 பேரை தேர்வு செஞ்சு அவங்க கிட்ட ஹிப்னாசிஸ் பண்ணி இறப்புக்கு அப்புறம் நடக்கக்கூடிய தகவல்கள், ஆன்மாக்கள், இத பத்தின தகவல்களை வாங்கி உரையாடலா இந்த புக்குல பதிவு செஞ்சிருக்காரு. இந்த உலகத்துல இருந்து நம்ம ஆன்மா பிரிஞ்சு ஒரு டனல் வழியா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போகுது. இந்த உலகத்துல பல அடிபட்டு காயப்பட்டு புது உலகத்துல போய் அது என்னன்னே தெரியாம இருக்கப்போ அங்க நம்ம போனதும் ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி நடக்கும்னு ஆத்தர் சொல்றாரு. நார்மலா ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜ் போறப்போ ஃப்ரெஷர்ஸுக்குன்னு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடக்குமே, அதுல காலேஜோட புகழ்ச்சி, என்ன கத்துப்பீங்க, ட்ரெஸ் கோட் என்ன, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டேஷனும் இருக்குமா? நம்ம முன்னாடியே டெவலப்மெண்ட் லெவல்ஸா பார்த்தோம். அதுல பிகினரா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஒரு கைடு தேவைப்படுவாங்க. ஏன்னா அங்க முதல் முதல்ல நம்ம போயிருக்கோம். அப்ப நமக்கு என்ன ஏதுன்னு ஒரு விஷயமும் புரியாம நிப்போம். அப்போ நமக்காக ஒரு கைடு நிர்ணயிக்கப்பட்டு அவங்க தான் நம்ம கூட வருவாங்கன்னு ஆத்தர் சொல்றாரு. நம்ம எப்படி வாழ்ந்தோம், என்னென்ன விஷயங்கள் செஞ்சோம், இன்னும் நல்ல விதமா எப்படி வாழ்ந்திருக்கலாம், பெட்டரான வாழ்க்கையை எப்படி கட்டமைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு அந்த கைடு கூட உங்க உரையாடல் இருக்கும். நமக்குன்னு ஒரு குழு இருக்கும். அந்த குழுல தான் நம்ம இருக்கணும். அந்த குழுல இருக்க எல்லாருக்கும் மொத்தமா கைடன்ஸ் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் பல செஷன்ஸ் நடக்கும். எல்லாத்த பத்தியும் கிளியரா டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் தான் லைஃப் செலக்ஷன். நான் இவங்களோட பிள்ளையாதான் பிறக்கணும், இந்த மாதிரி வாழ்க்கை தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு 2-3 லைஃப் ஸ்டைல மொத்தமா பார்த்துட்டு அதுல இருந்து நம்ம ஒரு அழகான லைஃப் ஸ்டைல பிடிச்சு சூஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் லைஃப செலக்ட் பண்ணதுமே எந்த ஆன்மாக்கள் எல்லாம் லைஃப சூஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு ஓரியன்டேஷன் நடக்கும். அவங்களுக்கு சில கைடன்ஸ் எல்லாம் கொடுக்கப்படும். இப்ப அந்த ஆன்மாக்கள் எல்லாம் உடலை தேர்வு செய்யணும். அந்த குழந்தையோட உடலுக்குள்ள எப்போ ஆன்மா போகணும், எந்த நேரத்துல போகணும், இப்படி எல்லாத்தையும் டிசைட் பண்ணி தான் நம்ம மறுஜென்மம் வாழ்க்கையை சூஸ் பண்ணுவோம்னு ஆத்தர் சொல்றாரு. மொத்தத்துல ஒரு மனுஷனுக்கு சாவே இல்லை, அவனோட ஆன்மா சாகா வரம் பெற்றது. இந்த வாழ்க்கை முடிஞ்ச ஆன்மாக்கள் உலகத்துக்கு போய் இந்த உலகத்துல செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் மாத்தி திரும்ப அந்த உலகத்துல ஆசைப்பட்ட மாதிரி வாழ்ந்து ஆன்மாக்கள்லயே மாஸ்டர் நிலையை அடைஞ்சு மத்த எல்லாருக்கும் கைடன்ஸ் கொடுத்து சாவே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் மனுஷன் வாழ்ந்துட்டு இருப்பான் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இதெல்லாமே கேட்டதுமே ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் புக்கு பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். மொத்தமா இதுல இருக்க பகுதிகளை ஒரு தடவை பார்க்கலாம். இந்த புக்ல மொத்தம் 3 பாகங்கள் இருக்கு. ஒவ்வொரு பகுதியிலையும் ஆன்மாவோட பயணத்தை பத்தின முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். முதல் பகுதியில ஆத்தர் நியூட்டன் ஹிப்னோதெரபி ப்ராசஸ், அவர்கிட்ட வந்த கிளையன்ஸோட முன்னாள் வாழ்க்கை, அவங்க எப்படியெல்லாம் நேரங்களை செலவு செஞ்சாங்க,
இதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் இந்த முதல் பகுதியில சொல்லப்பட்டிருக்கும். ரெண்டாவது பகுதி, இதுல தான் லெவல்ஸ் ஆஃப் ஸ்பிரிட்ஸ பத்தி சொல்லப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ் பத்தியும் சொல்லப்பட்டிருக்கும், எத்தனை வகையான சோல்ஸ், அவங்க என்னென்ன குரூப்ல சேருவாங்க, இதெல்லாம். மூணாவது பகுதியில தான் மறு ஜென்மம் எடுக்கிறது, அதாவது தனக்கு பிடிச்ச வாழ்க்கைய தேர்வு செய்யறது, இதெல்லாம் நடக்கும். கர்மா இந்த நேரத்துல தான் வேலை செய்யும். நம்ம கடந்த கால வாழ்க்கை இப்போ கரண்ட் லைஃபை எப்படி பாதிக்க போகுதுன்னு மனுஷன் டிசைட் பண்ணக்கூடிய தருணம் தான் இது. ஆத்தர் கிளையண்டோட பல அனுபவங்களை இந்த புக்கில் பதிவு செஞ்சிருக்காரு. தானா வந்து எனக்கு ஹிப்னாசிஸ் வேணும்னு சொன்ன மக்கள் கிட்டதான் அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருக்காரு. யாரையும் ஆத்தர் நியூட்டன் வற்புறுத்தல. இந்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் புக்கை படிக்கிறப்போ பல கற்பனைகள் என் மைண்டுக்கு வந்தது. ஆத்தர் சொல்லியிருக்க ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளே கற்பனை பண்ண வச்சு ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்கு கொண்டு போகும். மனுஷனோட ஆன்மாவோட சாகா வரத்தை பத்தின புரிதலும் நமக்கு கிடைக்கும். கூடவே ஒவ்வொரு நாளும் நம்ம வாழறதுக்கான நோக்கம் என்னன்னு புரிய வரும். உங்க சொந்த வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல காரணங்களை நீங்க புரிஞ்சுக்கவும் செய்வீங்க. இந்த புக்கை படிக்கிறப்போ ஆரம்ப பகுதி செம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நடுவுல போக போக கொஞ்சம் போரிங்கா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபைனல் பகுதியில சில முக்கியமான சாப்டர்ஸ் இருக்கு. அதுல வாழ்க்கையை தேர்வு செய்யறது, புது உடலை தேர்வு செஞ்சு அந்த உடலுக்குள்ள நம்ம ஆன்மாக்களா புகுறது, இதெல்லாமே வித்தியாசமா இருந்ததுன்னே சொல்லலாம். சோ மரணத்தை பத்தி பயப்பட வேண்டாம், அதுக்கு அடுத்தும் ஒரு அழகான வாழ்க்கை நமக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத ஆத்தர் நியூட்டன் தன்னால முடிஞ்ச அளவுக்கு மனுஷங்களை வச்சு ரியலா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு வளர்க்கிருக்காரு. இந்த புக்கை நீங்க அவர் எழுதின விதத்திலேயே வாசிங்க. முக்கியமா அந்த லைஃப் செலெக்ஷன் பகுதியை நம்ம இமேஜின் பண்றப்போ ஏதோ படத்துல பாக்குற விஷயங்கள் மாதிரி இருக்கும். சோ தாராளமா இந்த புக்கை முழுமையா படிக்கலாம். இந்த புக்கை படிச்சுட்டு எதை நீங்க நம்பணும் நம்ப கூடாது அப்படிங்கறது உங்களோட இஷ்டம். இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாருமே சாவணும்னு ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். இதை மனசுல வச்சுட்டு செயல்பட்டாலே இருக்கிற வர சந்தோஷமா நிம்மதியா யாரையும் புண்படுத்தாம வாழுற வாழ்க்கைய கொண்டாடி வாழ்ந்துட்டு போயிடலாமேன்னு நமக்கு தோணும். இந்த சமரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கான அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.